வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா வெக்டர் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சூப்பரான ஒரு இ பைக்கை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்னும் வந்து விற்பனைக்கே வந்து வரலை அதற்கு முன்னதாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு யூனிட் வந்து புக்கிங் வந்து ஆயிடுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களான சென்னை மும்பை டெல்லி புனே பெங்களூர் அகமதாபாத் போன்ற இடங்களில் மட்டும்தான் வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வந்து நூறு யூனிட் வந்து புக்கிங் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வசதிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இ பைக்கில் வந்து இருக்குது அதாவது வந்து ஒரு மிதிவண்டி மாதிரி தான் வந்திருக்கு சைக்கிள் போன்ற அமைப்பில் தான் இது வந்து இருக்குது விலை வந்து ரொம்ப கம்மி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த இ பைக்கை வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸோ ஆர்சி புக்கோ எதுவுமே வந்து தேவை கிடையாது விலை வந்து கம்மியாக இருந்தாலுமே கூட பல வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க கீ லாக் பண்ணுறக்கூடிய வசதி வந்து இந்த இ பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து சாவி இல்லாமல் நம்ம வந்து ஆன் பண்ணவே வந்து முடியாது அந்த அளவுக்கு லாக் பண்ணுற மாதிரியான ஒரு வசதி அதே மாதிரி வந்து இரநூத்தி வாட் திறன் கொண்ட வாட்டர் ப்ரூஃப் தன்மை கொண்ட மோட்டார் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க லித்தியம் அயன் பேட்டரி வந்து வந்துடும் ஒரு முறை வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டரை மணி நேரமே வந்து போதுமானது மற்ற இ பைக்குகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நாலுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த இ பைக் வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணால் கம்மியான நேரம்தான் வந்து தேவைப்படுது அதிகபட்ச வேகமாக வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நம்மளால் வந்து இந்த இ பைக்கை வந்து இயக்க முடியும் ஒரு முறை வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து பயணம் பண்ண முடியும் இந்த இ பைக் உடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெராக்கி பை நைன்டி ஒன் தான் இதோட பேர் சென்னை போன்ற பெரு நகரங்கள் வந்து சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணுவதற்கு இந்த இ பைக் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பயனுள்ள ஒன்னா இருக்கும் இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி